இனிய மாலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. திருக்குறளோடு பொருள் தேடு, குறளோடு பொருள் தேடுன்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த குறள் மூலியமா வந்து ஏன் வந்து மாணவர்களுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள பணக்காரங்க எல்லாம் பேட்டி எடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன கருத்துனா, நாங்க வாழ்க்கையில சில பிரின்சிபிளோட வாழ்றதுனால அந்த பிரின்சிபிள் தான் எங்களுக்கு வாழ்க்கையில பொருள் சேர்க்கறதுக்கு இதுவா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபிள் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் அலசி ஆராய்ந்தப்ப எனக்கு தெரிஞ்ச ரகசியம் என்னன்னா, எல்லா பிரின்சிபிளும் இந்த பொருட்பால்ல பொருள் தேடுற வித்தையை வந்து வள்ளுவர் நல்லா சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த வித்தைகளை வந்து என் மாணவர்களுக்காக வந்து நான் பரிமாறிக்கணும்னு நினைச்சேன். ஸோ குறளோடு பொருள் தேடுன்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்க்க போற அதிகாரம், நமக்கு தேவையான விஷயம் அறிவுடைமை. ஸோ அறிவு இருக்குன்னா என்ன அர்த்தம், அறிவு யார்கிட்ட இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், ஒவ்வொரு குறளா பார்ப்போம். ஸோ இப்ப நீங்க பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் குறள், அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னா நமக்கு கெடுதல் அப்படின்னு வச்சுங்க. அறிவு வந்து நமக்கு எப்பெல்லாம் கெடுதல் வருதோ, நமக்கு எப்பெல்லாம் குற்றம் ஏற்படுதோ, அந்த குற்றத்துல இருந்து காக்கிற கருவி தான் அறிவு. நான் அறிவாளி அப்படின்னு சொல்லணும்னா, அறிவாளினா யார் அப்படின்னா, எனக்கு வரப்போற குற்றத்துல இருந்து நான் காத்துக்கிறவன் தான் அறிவாளி. ஸோ அந்த காக்கும் தொழில் வந்து ஒருத்தனுக்கு வேணும். அறிவு வந்துருச்சு அப்படின்னா அவனால தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியணும். சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண், அதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு. செருவார் அப்படின்னா யாரு, செருவார்னா பகைவர்கள். பகைவர்களாலேயும் அழிக்க முடியாதது, அவங்க உள்ள நுழைஞ்சி அவங்க அழிக்க முடியாத அரண் தான் அறிவு. அறிவுன்றது பாதுகாப்பு. ஒருத்தன் பாதுகாப்பா இந்த பூமியில வாழணும்னா அவன் அறிவாளியா மாறிக்கிட்டே இருக்கணும், அவன் அறிவை தினம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹேஸ் டு கன்சியூம், அறிவை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அறிவு கொடுக்கணும், கிரியேட். உலகத்துல அறிவாளினா ரெண்டு விஷயத்தின் மூலமா இது பண்ணலாம். அவன் வந்து ஏதோ ஒரு நூல்களை படிச்சுட்டே இருப்பான், எல்லா மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்க்கும்போது அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ இஸ் கன்சியூம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி எடுத்துக்கிட்டா அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண், அது ஒரு அரண் பாதுகாப்பானதுன்னு சொல்றாரு. சரி, அடுத்த குறள் பார்ப்போம். அடுத்த குறள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ உடனே பார்ப்போம். சென்ற இடத்தால் செலவிடாது தீதொறி, சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி, நன்றின் பால் உயிப்பது அறிவு. நல்லது பக்கம் மனசு செலுத்துறது அறிவு. நல்ல விஷயங்களை கவனம் போற இடம்லாம் வந்து கவனத்தை செலுத்தாம நல்லது பக்கம் மட்டும் செலுத்துறது அறிவு. நன்றின் பால் உயிப்பது அறிவு, ஃபோக்கஸ். இதுல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நன்றின் பால் உயிப்பது அப்படின்றாரு. உயிப்பதுன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸா இருக்கோ அந்த அளவுக்கு சக்சஸ் வரும். ஃபோக்கஸ் தான் சக்சஸ். இதை இந்த காலகட்டத்தில் மெஷர் பண்ணி சொல்லிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு, சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி, நன்றின் பால் உயிப்பதறிவு. தீமையான விஷயங்கள்ல நம்ம அறிவை செலுத்தாம நல்ல விஷயங்கள்ல செலுத்துறது அறிவு. சரி, மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, எப்பொருள் யார் ஆர் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ யாருக்கு ஒண்ணு கேட்கறது ஒரு அறிவு. யாராச்சும் பேசுறாங்கன்னா கேளுங்க. கட்டியல் நாயன் கேட்க ஒர்க்கத்தின் அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் 100ஆம் துணையினர். கேளுங்க, கேட்கறது ஒரு அறிவுங்க. எப்பொருள் யார் ஆர் வாய் கேட்பினும் அப்பொருள், அந்த பொருளை வச்சுக்கிட்டு இதுல என்ன மெய்ப்பொருள் இருக்கு, இதுல உண்மைத்தன்மை என்ன இருக்கு, இது எப்படி அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. இப்ப எல்லாரும் அப்படி பூசி மெழுகி சொல்லுவாங்க, ஆனா அதுக்குள்ள இருக்க மெய்ப்பொருளை நம்ம பார்க்க தெரியணும். எப்பொருள் யார் ஆர் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதான் வந்து மூணாவது அறிவை பத்தி சொல்ல விஷயம். அடுத்தது பார்த்தனா பேசுதறிவு, என் பொருளவாக செல சொல்லி எளிமையா பேசணும். என் பொருள், என் எளிமையான அந்த பொருள் எடுத்து சொல்ற மாதிரி ஒரு குணம் இருக்கணும். என் பொருளவாக செல சொல்லி, செல சொல்லினா விரும்புகிற மாதிரி சொல்லணும், எளிமையா சொல்லணும், அப்புறம் விரும்புகிற மாதிரியும் சொல்லணும். இதுதான் வந்து ரகசியம். பேசும்போது நம்ம ரொம்ப எளிமையான விஷயங்களை வச்சு எளிமையான கருத்தை வந்து கொண்டு வரணும். எளிமையான வார்த்தைகள், எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான விஷயமா இருந்தாலும் அது எளிமையான வார்த்தைகள். என் எளிமையான பொருள் தன்மை, என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது. நம்மளே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்க என்ன பேசுறாங்க, தான் பிறர் வாய், மற்றவங்க வாயை பார்க்கணும், என்ன சொல்றாங்க, ஓகே. நுண்பொருள், அந்த பேசின விஷயத்து வந்து நுட்பமான பொருள் எடுத்துக்கணும், நுண்பொருள் காண்பதறிவு. அடுத்த குறள் வந்து வள்ளுவர் பிறகு என்ன சொல்றாருன்னா, இந்த குறள் வந்து ஒரு மெயின்
அப்படின்னா, உலகம் தழிய தொட்பம் மலர்தரும் கூம்பலும் இல்லதறிவு. உலகம் தழிய தொட்பம், உலகத்துல உள்ள அறிஞர் பெருமக்கள், உலகத்துல உள்ள சிறந்த மக்களோட தழுவி நட்பு கொள்றது உலகம் தழிய தொட்பம், அதுதான் சிறந்தது. ஒரு உலகத்துல உள்ள சிறந்த மனிதர்களோட நட்பு கொள்றது அறிவு. உலகம் அவங்களை எப்படி நான் நட்பு கொள்ள முடியும், தழுவி நட்பு கொள்ளணும், அதுதான் உலகம் தழிய தொட்பம். அவங்கள வந்து சேர்றது மூலயமா, அவங்க பக்கத்துல இருக்கிறது மூலயமா, உலகத்துல உள்ள அறிஞர் பெருமக்களோட நம்ம பழகிறது மூலயமா உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. அதாவது அது மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலா வந்து நிறைய பேர் ரிலேஷன்ல என்னன்னா ஈஸியா வந்து ஒரு நல்ல பெரிய மனுஷங்களோட சேர்ந்துருவாங்க, ஆனா அது மலர்தலும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கூம்பலும் சுருங்கவும் கூடாது. அப்படி மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு, அது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாரு. அதை வந்து அப்படியே தக்க வைக்கணும், அதுதான் வந்து அறிவு, சிறந்த அறிவு. உலகத்துல உள்ள அறிஞர் பெருமக்களை கூட இருக்கிறது அறிவு, அவங்கதான் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. சோ அது நல்ல விஷயமா இருக்கும்ல. எவ்வளவு துறைவது உலகம், எவ்வளவு துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வளவு துறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்டு வாழ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தோடு ஒட்டு வாழ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா உலகத்தோட நம்ம வந்து நம்ம அறி நம்ம அறிவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா உலகம் எந்த மாதிரி ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோ. இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தானே ஓடுது. சோ இந்த விஷயம் வந்து இந்த இப்ப இது நடக்குதுன்னா அதை வந்து ட்ரெண்ட் ஈஸியா அமைஞ்சது இல்லையா. எவ்வளவு துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வளவு துறைவது அறிவு. சோ நீ அறிவாளின்னு நீ வந்து உனக்கு நீயே ப்ரூவ் பண்ணி விஷயம், உலகத்தோட ஒட்டி வாழ்ந்ததுன்னா நீ அறிவாளி தான், நீ சந்தேகமே பார்த்தவல, நீ கண்டிப்பா ஒரு அறிவாளி. அடுத்தது கேள்வி, அடுத்த குரல் பாத்தீங்கன்னா, அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தறி கல்லாதவர். சோ என்னன்னா அறிவுடையார் அப்படின்னு யார சொல்லுவோம்னா, வரப்போறத முன்கூட்டியே தெரியும், இது நடக்க போதா, இது பண்ணலன்னா இந்த மாதிரி நடக்கும், இது பண்ணலன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் அறிவுடையார். அப்ப நீ அறிவாளி இல்லையா? இல்ல, எனக்கு என்ன நடக்கும் தெரியல, நான் பாட்டினியம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அறிவிலார் அக்தறி கல்லாதவர். அதை பத்தியான பேசிக் திங்கே அதை பத்தி தெரிஞ்சிக்காதவங்க தான், என்ன என்ன நடக்க போகுது, நான் இது பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படி தெரியாதவங்க வந்து அறிவிலார் அக்தறி கல்லாதவர். அவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அதை பத்தி யோசிக்காம அவன் பாட்டு கூலா இருப்பாங்க. அடுத்தது ஒரு அறிவுடையவர் செய்யற வேலை அப்படின்னா எந்த மாதிரி வேலை அப்படின்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சு அஞ்சாம இருக்கிறது முட்டாள்தனம். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், இதுக்கு அஞ்சனும் அப்படின்னா இப்ப டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணணும்னா அதுக்கு அஞ்சனும், இல்ல இல்ல நான் பண்ண மாட்டேன்னு போன டப்னு எங்காச்சும் போய் மோதிப்போம். சோ அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, முட்டாள்தனம்டா, டே பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுங்க, இல்லாட்டி அது முட்டாள்தனம் அப்படின்றாரு. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்றாரு. எதுதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய், அதாவது வரப்போற துன்பத்தை முன்னாடியே உணரக்கூடியா, இது இதனால இந்த துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உணரக்கூடியவங்க தான் அறிவாளி. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எது இல்லையா, நோய் வந்தா என்ன ஆச்சும், அப்படியே அதிரும் நம்ம உடம்புலாம் அப்படியே ஒதுர ஆரம்பிக்கும்ல, அதிர வருவது நோய். நம்ம நோய் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதிரும் உடம்புலாம், அதிர வருவது நோய். அந்த அதிர வருவதோட துன்பம் தர இல்ல துன்பமா வரப்போற நோய் வந்து இல்ல, அறிவு முன்னாடி பின்னாடி வரப்போறத முன்னாடி கணிக்கிறவங்களுக்கு அந்த அதிர மாதிரி வர துன்பம் இல்ல. சோ துன்பம் எல்லாம் வாழலாம், அறிவாளியா இருந்தா துன்பம் எல்லாம் வாழலாம். அறிவாளிக்கு ஏசா துன்பம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாலும் துன்பம் வருது. சோ அவங்க முன்கூட்டியே வந்து பின்னாடி நடக்க போறத முன்னாடி அறிவு, ஜோசியக்காரன் அறிவான்ல, அறிவாளியும் கண்டிப்பா பின்னாடி நடக்க போறத முன்கூட்டி அறிய கூடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அறிவுடையார் எல்லாம் உடையார், கம்ப்ளீட்னஸ் அங்கதான் வந்து இருக்கிறாரு, நமக்கு ஒரு பெரிய இது தராரு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையார் எனும் இல்லார், அறிவில்லாம எல்லாமே இருக்கு ஆனா அறிவு மட்டும் இல்ல சாமி அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாதவங்க தான். என்னடா இல்லாம போச்சே, எல்லாமே இருந்து அறிவு இல்லாம ஒரு நிகழ்வு இருந்தா நம்ம கிட்ட எது என்னுடையரேனும் இல்லர், எல்லா இருந்தாலும் நீ இலர் தாண்டா, உன் பேர் இலர்றா அப்படின்றாரு. சோ இதான் அன்புக்குரிய மாணவர்களே, இந்த அறிவிடம் என்ற அதிகாரத்துல 10 குரல் 10 முத்தான குரல். சோ வந்து இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சுருக்கமாகும். அறிவு வந்து துன்பத்தை காக்கக்கூடிய கருவி, வாழ்க்கையில முன்னேறினா நமக்கு கருவி தேவை. அப்புறம் வந்து மனசை எல்லா இடத்துலையும் செல்ல விடாம கரெக்டா நன்றி எது நல்லதோ நல்லது பக்கம் செலுத்தணும், அதான் அறிவு. நல்லது பக்கம் செலுத்துறது அறிவு, துன்பத்தை காக்கிறது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, உண்மையான பொருளை காண்பது அறிவு, அப்புறம் நல்ல இனிக்கிற மாதிரி பேசுறது அறிவு, எளிமையா பேசுறது அறிவு, அப்புறம் மற்றவங்க பேசுற விஷயத்துல நுண்பொருள் காண்பது அறிவு,
அறிவாளிங்களை வந்து தழுவி அவங்கள உறவா கொள்றது அறிவு, அதை வந்து மெயின்டைன் பண்றது அறிவு, தக்க வச்சுக்கிறது அறிவு, உலகத்தோடு ஒட்டி வாழ்றது அறிவு, நடக்க போறதை முன்கூட்டி அறியறது அறிவு, அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சுவது அறிவு, நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறிஞ்சு நோய் வராம பாத்துக்கிறது, துன்பம் வராம பாத்துக்கிறது அறிவு. அறிவு இருந்தா எல்லாமே இருக்கதா அர்த்தம். எனவே இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க எல்லாருமே அறிவாளியா மாறணும், இங்க மாறணும்னு ஆசைப்படுவீங்கன்னு நம்புறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்களை வந்து அடையும். சரியா? லைக்ன்றது எதுக்குன்னா, எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு வந்து அடையும். அதுதான் ரெண்டாவது. இந்த அறிவுடைமைன்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை நன்றி கூறுங்க. ஓகே, எனக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்சதுனால நன்றி. நான் எதை நீங்க நன்றி செலுத்துறீங்களோ அதுதான் நீடித்து நிற்கும். அப்புறம் நீங்க பாராட்டுங்க, அதை வந்து வணங்குங்க. நன்றி கூறுதல், பாராட்டுதல், வணங்குதல், வாழ்த்துதல், இதுதான் உங்களோட கமெண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இந்த நீங்க கத்துக்கிட்ட விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும், தமிழ் தெரிஞ்ச அனைத்து மக்களுக்கும் போய் சேரும். இந்த இதுதான் அறிவுன்னு புரிஞ்சிச்சுன்னா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில எல்லை இல்லாத நமக்கு இன்பம் கிடைக்கும். அந்த எல்லை இல்லாத இன்பம் கிடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பேராசிரியர் சுரேந்திரன், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நன்றி, அனைவருக்கும் நன்றி.